Hi friends, welcome back to our channel. In the video, we will see brownie In the recipe, we will expect thin crust and fudgy brownie. We will see the recipe in perfect measurements. So first வந்து butter butter எடுத்துட்டு நம்ம microwave பண்ணிக்கலாம் ஒரு 15 seconds போல microwave பண்ணா ரொம்பவும் melt ஆகாது கொஞ்சம் soft ஆகும் கொஞ்சம் melt ஆகும் இது melt ஆகிறதுக்குள்ள pan ready பண்ணி வெச்சுโกங்க இப்போ melt ஆன butter எடுத்து நல்லா whisk பண்ணுங்க whisk பண்ணதுக்கு அப்புறம் sugar add பண்ணிக்கோங்க sugar add பண்ணிட்டு திருப்பி butter ஓட நல்லா mix பண்ணிட்டு ஓரளவுக்கு sugar நல்லா combine ஆயி வந்த அப்புறம் brown sugar add பண்ணுங்க measurements எல்லாமே நான் முன்னாடியே வீடியோல ingredients listல உங்களுக்கு எவ்வளவு quantity னு போட்டுருக்கேன் அத செக் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே like brown sugar white sugar butter மூணுமே combine ஆகற அளவுக்கு நல்லா mix பண்ணிக்கோங்க So, this beat பண்ணதுக்கு அப்புறம் egg add பண்ணிக்கோங்க egg add பண்ணி நல்லா beat பண்ணனும் இது at least ஒரு 4 to 5 minutes ஆது beat பண்ணீங்கனா தான் மேலே நமக்கு thin crust வந்து form ஆகும் இது beat பண்ணி கொஞ்சம் rise ஆனதுக்கு அப்புறம் vanilla extract vanilla essence add பண்ணிக்கோங்க okay இப்போ butter வந்து நம்ம யூஸ் பண்ற butter வந்து salted butter யூஸ் பண்றோம்னா இந்த ஸ்டெப்ப skip பண்ணிடுங்க நீங்க unsalted butter யூஸ் பண்ணிருந்தீங்கனா கண்டிப்பா அதுல ஒரு pinch of salt நீங்க ஆட் பண்ணனும் அது salt ஆட் பண்ணும்போது தான் அந்த ஸ்வீட்ட வந்து enhance பண்ணி கொடுக்கும் hand mixer ல mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா spatula வச்சு ஃபுல்லா சைட்ஸ்ல இருக்கறல பாட்டம்ல எல்லாம் scrap பண்ணி எடுத்து ரெண்டு முறை mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்க dry items எல்லாம் உள்ள add பண்ணிக்கோங்க கண்டிப்பா இத வந்து filter பண்ணி தான் நீங்க போடணும் once இந்த dry ingredients add பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் hand mixer வச்சு நல்லா mix பண்ணிக்கோங்க once ஒரு 80% அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் spatula யூஸ் பண்ணி சைடுல எல்லாம் scrap பண்ணி எடுத்து திருப்பியும் நல்லா mix பண்ணி ஃபுல்லா combine ஆற வரைக்கும் mix பண்ணிக்கோங்க lumps எதுவும் இருக்க கூடாது கண்டிப்பா மெஷின் இல்லாம கையில இந்த மாதிரி scrap பண்ணீங்கனா மட்டும் தான் lumps இல்லாம வரும் So once in the step முடிஞ்சதுக்கு அப்புறம் choco chip add பண்ணிக்கலாம் So choco chip நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை add பண்ணிக்கலாம் Plus இந்த பாயிண்ட்ல வந்து ஏதாவது nuts வேணும்னாலும் நம்ம இத add பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் Once இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து baking panல transfer பண்ணிருங்க So, you can the brownie batter ready for the oven and preheat it. 10 minutes for preheat it. That's why the brownie batter ready for the cup transfer it. 35 minutes you can bake it. So, 35 minutes check it. இந்த ब्राउनी ரெசிபி பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து நம்ம செக் பண்ணும்போது டூத்பிக் வந்து லைக் எந்த கிரம்பிள்ஸும் இல்லாம வரக்கூடாது few கிரம்பிள்ஸ் அதுல கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா ब्राउनी பொறுத்த வரைக்கும் நம்ம 100% பேக் பண்ண போறது இல்ல 80% மட்டும் தான் பேக் பண்ணுவோம் சோ ஃபுல்லா நீங்க பேக் பண்ணீங்கனா இது சாக்லேட் கேக் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஃபட்ஜி ब्राउनी வேணும்னா கண்டிப்பா 80% தான் பேக் பண்ணுவோம் So, அதுக்கப்புறம் அவன் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் minimum 2 hours wait பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கட் பண்ணீங்கன்னா ரொம்ப சாகியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணிட்டு நைஃப் ஓ இல்ல ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க ஸ்பாட்சுலா வந்து இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் டு கட் பிரவுனீஸ் இது பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஓட நீங்க இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரவுனி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू